வணக்கம், இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதாக புகார். நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி அலுவலகங்களில் என்ஐஏ சோதனை. என்ஐஏ சோதனைகளுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம். போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஆனதால் பரபரப்பு. என்ஐஏ சோதனையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கைது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்குறதுக்கான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை தொடக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் மணிஷ் திவாரியும் போட்டியிடப் போவதாக தகவல். மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு தேவையான இடத்தை தமிழ்நாடு அரசு வழங்கவில்லை. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றச்சாட்டு. திமுக உட்கட்சி பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு. மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர்கள் மனு. தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஊர்வலம் நடத்தலாம். சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. இந்திய பங்குச்சந்தைகளும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வீழ்ச்சி. ரஷ்ய அதிபர் புட்டினை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல்.